ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்னே சொல்லலைல பிரியாணி தாங்க. பிரியாணி வந்து எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் என்னோடய ஸ்டைலில் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கிறேன். அந்த பாத்திரம் வந்து ஹீட் ஆனதும் தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக விடும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அது கூடவே தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், அப்புறமா அந்த இலை, பிரியாணி இலை எல்லாமே ஆட் பண்ணி, அது கூடவே பல்லாரியும் நறுக்கி வச்சுருக்கிற 4 பல்லாரியும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த பல்லாரி வந்து அந்த நெய்யில் வந்து நல்லா வந்து வதங்கணும். பொதுவாகவே பிரியாணிக்கு வந்து அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளி வந்து நல்லா சாஃப்டானதும் அது கூடவே தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணி அதோடய பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணால் போதும், இல்லாட்டி தீஞ்சிடும். ஸோ அது வந்து எல்லாமே நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாகி வரணும். அந்த தக்காளி, உள்ளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா சாஃப்டாகி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும். அப்புறமா அது கூட 1 கப்பு தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிரை வந்து நல்லா நம்ம அது கூட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் கொத்தமல்லி, அப்புறமா காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா மஞ்சள்தூள் எல்லாமே ஆட் பண்ணி அந்த அதுவும் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் எல்லாமே நல்லா நாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆனதும் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி அதையும் நாம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீசஸை வந்து நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 3/4 கிலோ வந்து மட்டன் வந்து எடுத்துருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி அதையும் நம்ம வந்து அந்த மசாலா கூட நல்லா வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து 1 கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணி எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டப்புறமா இந்த மட்டன் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணணும். மட்டன் வந்து நம்ம வந்து குக்கரில் விசில் போட்டு கூட வேக வச்சுக்கலாம். சாதாரணமாகவும் நம்ம வேக வைக்கலாம். விசில் போடும்போது 3 or 4 அந்த நம்ம குக்கரோட விசிலுக்கு ஏற்றவாறு அது வந்து சீக்கிரமாக வந்துடும். நான் வந்து மூடி போட்டு தான் வேக வைக்கிறேன். மூடி போட்டு வேக வைக்கும் போது அது வந்து 1 40 மினிட்ஸ் எடுக்கும். ஆல்மோஸ்ட் அது வந்து கண்டிப்பாக 40 மினிட்ஸ் வந்து எடுக்கும். ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குழம்போட திக்னஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து அந்த ஆவி அடிக்குது பாருங்கள். ஸோ எண்ணெய்லாம் அந்த நெய் நம்ம விட்ட நெய் அந்த மட்டனில் உள்ள எண்ணெய் எல்லாமே எண்ணெய் அந்த பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மட்டனும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அப்புறமா இதுக்கு வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் தண்ணி, அந்த ரேஷியோ தான். நான் இன்றைக்கி வந்து 3 கப் ரைஸ் வந்து எடுத்துருக்கிறேன். 3 கப் ரைஸ்க்கு வந்து ஒவ்வொரு கப்புக்கும் 1.5 வச்சு 4.5 கப்பு தண்ணி வரும். ஆனால் நான் வந்து 3.75 கப்பு தண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த மட்டன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால் அதுக்கு ஏற்றவாறு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி வைக்கணும். ரொம்ப தண்ணி வைக்கும்போது அந்த மட்டன் பிரியாணி வந்து குழஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்து தண்ணி வைக்கணும். இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். இங்கே பாருங்களா, கொதி வர்றது பாருங்கள், நல்லா கொதிக்குது. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வரும்போது நாம் வந்து ஊற வச்சுருக்கிற 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி அரிசி, அந்த ரைஸையும் வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நாம் வந்து அதை வந்து கவனமாக கிண்டி விடணும். ஏன்னா அரிசி உடஞ்சிடக்கூடாது. நம்ம வந்து நல்லா கவனமாக வந்து எல்லாத்தையுமே வந்து கிண்டி விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் நம்ம வந்து தூக்கலாக போடணும். அப்போ தான் ரைஸ்லேயே வந்து இருக்கும். எல்லாமே நல்லா வந்து கிண்டி கொடுத்தப்புறமா நாம் வந்து 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நம்ம தம் போட்டுடலாம். 10 மினிட்ஸ் போதும். நம்ம வந்து 10 மினிட்ஸ் வந்து அது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து வேக வைக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா 10 மினிட்ஸ் அப்படியே நம்ம விட்டுடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நம்ம போட்ட அரிசி வந்து நல்லா கொதி வந்து அந்த அரிசி வந்து தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து அதை வந்து மூடி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி வந்து இன்னும் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த அரிசி ஃபுல்லுமே நல்லா வந்து நம்மளுக்கு தெரியணும். தெரியும் போது நம்ம வந்து மூடி போட்டு அதை வந்து தம் போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த நல்லா கொதிக்குது. அது வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது.
நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது மாதிரி இருக்குது. காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் வந்து பிரியாணி அலையும் தூவிக்கிட்டேன். தூவிட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிம்மை இந்த லோ சிம்மில் வச்சா போதும். 10 minutes வந்து அது குறைஞ்ச சூட்டில் வந்து அது வெந்துட்டுருக்கட்டும். 10 minutes அப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். மொத்தமாக 20 minutes இந்த 20 minutes ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி பிரியாணி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, இதை வந்து ஓப்பன் பண்ணும்போதே அதோடய வாசம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்படி ஒரு வாசமாக இருந்துச்சு. ரைஸும் வந்து நல்லா வெந்து இருந்துச்சு. ஒத்த ஒத்தைய உதிரியாக தான் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடி பிடிக்கலை. மட்டன் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னுட்டு வாங்கி 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 சாப்பிட்டாங்க. ஸோ இது கூடவே நாங்கள் வந்து ஈரல் தொக்கு வச்சுருந்தோம். அப்புறமா மட்டன் கிரேவி, எக்கு, பப்படம் எல்லாமே வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து செமையாக இருந்துச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வந்து உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.